மணி பிளான்ஸை வச்சு உங்கள் அக்வாரியம் ஃபில்ட்ரேஷனை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்த்துடலாம். உங்ககிட்ட பழைய டாப் ஃபில்டர் இருந்தால் எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைனா ஏதோ ஒரு பாக்ஸில் பாட்டமில் ஹோல்ஸ் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பெபிள்ஸ், அப்புறம் பிளான்டட் அக்வாரியம் சாயில் நான் யூஸ் பண்ணுறேன். சாயில் இல்லைன்னா சாதாரண மண் கூட போட்டுக்கலாம். மணி பிளான்ஸை சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த சாயிலில் நட்டி விட்டுருங்க. நான் ஒரு 5 volt எல்இடி யூஸ் பண்ணுறேன். லோக்கல் எலக்ட்ரிக்கல் ஷாப்பில் கிடைக்கிற எந்த ஒரு எல்இடியையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒரு பைப்பில் சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டிருக்கேன். அந்த பைப்போட எண்டை டாப் ஃபில்டருக்கு வர ஹோஸில் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஹோஸோட இன்னொரு எண்டை 15 watts பவர் ஹெட் ஃபில்டரில் ஜாயின் பண்ணிக்கிறேன். பைப்பை டாப் ஃபில்டரில் வச்சு மோட்டரை ஆன் பண்ணதும் தண்ணி வர ஆரம்பிச்சிடும். செடி வச்ச கொஞ்ச நாள்லயே நிறைய புது புது இலைகள் முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. மீன் தொட்டியில் இருக்க தண்ணியில நிறைய சத்துக்கள் இருக்கிறதுனால இந்த மணி பிளான்ட் நிறைய வேர் விட்டு வேகமா வளர ஆரம்பிச்சிடும். அப்படி வளரும் போது தண்ணியில இருக்கிற கெட்ட கேசஸை இது ரிமூவ் பண்ணிடும். இதனால மீன்கள் ரொம்ப ஹெல்த்தியாகவும் நல்ல கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். இதே மாதிரி நிறைய அக்வாரியம் ப்ரோ டிப்ஸ்க்கு ஹாபி கிங் சேனலை ஃபாலோ பண்ணுங்க.